தாண்டி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன். இந்த மாபெரும் உண்ணாவிரத நிகழ்விற்கு தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு கண்ணசாமி அவர்களே, தமிழர் வரலாற்றில் தமிழர் எழுத்துக்கள் எல்லாம் தீர்ந்து போகும் வரை மல்லறையும் சார்ந்து மல்லறிய எழுத்துக்கள் தலைமையிலிருந்து நிற்கக்கூடிய ஒரு மாநலாவிய எழுத்து பணியை செய்து வரக்கூடிய என் நெஞ்சில் வைத்து பூஜிக்கக்கூடிய ஐயா முனைவர் கலைமாமணி கே ஞானசேகரனார் அவர்களே, போட்டுதலுக்கும் புகழுக்கும் உரிய ஐயா ஐஆர்எஸ் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த மாபெரும் உண்ணாவிரதத்திற்கு வெறும் 2 மணி நேரம் தான் உங்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று காவல்துறை சொன்னபோது அந்த தடையை நீதிமன்றம் ஏறி உடைத்தெறிந்து தடை தகர்த்து வந்து அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் சரவண பாண்டியன் அவர்களே, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் ராஜா என்ற பிரசாத் என்ற ஆகச்சிறந்த வழக்கறிஞர் அவர்களே, இன்னும் இந்த மேடையிலே வச்சிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுடைய தலைவர் பெருமக்களை வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெருமக்களே, இந்த பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத கூட்டத்தை வெளியிலிருந்து செயல்படுத்தி கேட்டிருக்கக்கூடிய ஏனைய பிற தமிழ்சாரி உறவுகளே, போற்றுதல் கூடிய அண்ணன் திருமாரன் ஜி அவர்கள் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட பின்பு இந்த பட்டியலில் வெளியேற்ற முன்னெடுப்பு என்பது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து சென்று விட்டதை உளவுத்துறை நன்றி அறிந்துவிட்டது. விரதம் என்றால் உறுதியாக இருத்தல், உண்ணாவிரதம் என்றால் உண்ணாமல் உறுதியாக இருத்தல் என்பது பொருள். இந்த உண்ணாவிரதத்திலே உலகத்திலேயே 295 மணி நேரம் பச்சை தண்ணீர் கூட பள்ளியில் படாமல் தன்னுடைய தியாக உயிரை ஒரு மருத்துவமான மாணவனாக இருந்து ஈழமண்ணிலே இந்திய அமைதிப்படை வெளியேறிய தீர வேண்டும் என்ற ஒற்றை கோரணத்திற்காக நான் நெஞ்சிலே தாங்கியிருக்கக்கூடிய உலகத்தமிழர்களின் உச்சத்த ஒரு முகமையாக இருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது கூட, முடியாத அண்ணா, நான் இந்த உண்ணா நிலையிலிருந்து பின்வாங்க போவதில்லை, இந்த அமைதிப்படை இந்திய அரசினுடைய அமைதிப்படை என்று இந்த ஈழ மண்ணிலிருந்து வெளியேறுகிறதோ அப்பொழுதுதான் நான் இந்த உண்ணா நிலையை முடிப்பேன் என்று உலக வரலாற்றில் 265 மணி நேரம் தொடர்ச்சியாக தன்னுடைய உடம்பை அணு அணுவாக சாகடித்த ஒரு தமிழனின் திருவிழியுடைய ரத்தம் தான் ஏனைய பிற தமிழ் சாதிகளிலும் ஓடுகிறது. மணிப்பூரில் கூட 13 வருடம் ஒரு இந்திய சிறப்பு சட்டத்தை எதிர்த்து ஐரோம் சர்மிளா என்ற சகோதரி 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்தால் அதுவும் ஒரு மிகப்பெரிய வரலாறு தான். இந்த உண்ணாநிலை என்பது தொடர்ச்சியாக தமிழகமும் காட்டுத்தீ போல வராமல் தடுக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை, திராவிட அரசினுடைய கடமை. இடஒதுக்கீடு என்பது ஒரு இட பங்கீடுதான். ஒரு கிணற்றில், உதாரணமாக சொல்கிறேன், ஒரு கிணற்றில் 5 அடியில் ஒரு சகோதரன் தொங்குகிறான், 15 அடியில் ஒரு சகோதரன் தொங்குகிறான், 20 அடியில் ஒரு சகோதரன் தொங்குகிறான், 50 அடியில் ஒரு சகோதரன் தொங்குகிறான். 5 அடியில் தொங்கக்கூடியவருக்கு 5 அடி கயிறு கொடுத்தால் போதும், அவன் ஈஸியாக மேலே வந்து விடுவான். 50 அடியில் இருப்பவருக்கு 50 அடியில் உள்ள கயிறு நீளம் கொடுத்தால் போதும், அவன் மேலே ஏறி வந்துவிட முடியும். 5 அடியில் மேலே வந்த ஒரு சகோதரன் கீழே இருப்பவனை பார்த்து, அவனுக்கு மட்டும் ஏன் 50 அடி கயிறு கொடுத்தாய், எனக்கு ஏன் 5 அடி கயிறு கொடுத்தாய் என்பது கேட்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதை போலத்தான் இந்த இட பங்கீடு என்பது. இடஒதுக்கீடு என்பதே இதற்கு தேவையில்லை. June 6, 1936 நாங்கள் பின்பற்றப்பட்ட வகுப்பில் இருந்தோம். நாங்கள் உயர்தர ஒரு செம்மையான ஒரு பழந்தமிழர் குடி, உலகத்திலேயே வேளாண்மை செய்த ஒரு குடி யார் என்று சொன்னால் அது நாங்கள் தான். வரலாற்று ஆதாரத்தோடு கூறுகிறேன், 1528 பழனி செம்மாடி கண்டெடுக்கப்பட்டது. அந்த
அந்த செப்பேட்டிலே நெல்லை மக்கள் இந்த மக்கள் தான் என்று அங்க இருக்கக்கூடிய ஆதாரம் எங்களை சுட்டுகிறது. அதே ஐயா பேராசிரியர் ஞானசேகரன் அவர்கள் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பக்கத்திலே தரியார் குடும்பம் என்று கோயில் இருக்கிறது. ஒரு குடும்பனை தெய்வமாக வளரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த தமிழ் சமூகத்தில் இந்த மன்னர்களை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. இதை வாழ்ந்து மறுத்து பேசுவதற்கு திறன் உண்டா? உலகத்திலேயே நானும் ஒரு ஒற்றை கல்வி எல்லா தமிழ் சமூகத்திலும் பார்த்து கேட்கிறேன், சிவன் ஏன் மலராக மாறி நாட்டிலே வயக்காட்டிலே இறங்கி நாட்டு நட வேண்டும்? இதே மதுரை மீனாட்சி சிந்தமாரி சிந்தாமணி பகுதியிலேயே ஒரு மன்னத்தியாக இறங்கி நாட்டு நட வேண்டும்? பழனியிலே சிவனும் பார்வதியும் ஏன் இந்த நாட்டு நடவிலே பட்டணம் பலன பழமையாக மாற வேண்டும்? காரணம் ஏன் வேற தமிழ்சாரிகள் இல்லையா? அவர்கள் கடையாளமாக தெரியவில்லையா? இது தெய்வக்குடி தேவதனக்குடி என்பது அவர்களுக்கு தெரியும். உலகத்திலேயே உயர்ந்த குடி நாங்கள் தான், இந்த உலகத்தை அமைத்தது நாங்கள் தான், உலகத்தை கட்டமைத்தது நாங்கள் தான். இதை எவனாவது மறந்து பேசுவதற்கு திராணி என்றால் என்னுடைய அலைபேசனை வாங்கிக் கொண்டு எந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு நான் வர தயார். உலகத்திலேயே எல்லா இடத்திலும் எங்களுடைய கால்படாத இடங்கள் எதுவும் கிடையாது. சைனாவிலே முதல் பாண்டியன் கட்டமைத்த ஒரு இடம் இருக்கிறது, கம்போஜியா என்ற ஒரு நாடு இருக்கிறது, அது பழைய கம்போடியா. அதுல ஒரு முதல் முதல் இருந்து ஒரு சகோதரன் ஒரு மரத்தடியில் ஆலமரத்தடியில் போய் அமர்ந்திருக்கிறான். வெளியே பார்த்தால் அந்த ஆலமரத்துக்கு மேலே ஒரு மண்டை போட்டு தெரிகிறது, அதை வெட்டி பார்க்கிறான் ஒரு பெரிய உருவம் வருகிறது. அதிலிருந்து தொடர்ச்சியாக 18 கிலோமீட்டர் ஒரு மிகப்பெரிய அரண்மனை வந்தது. இன்றைக்கு பிரான்ஸ் அந்த இடத்தை அங்கீகாரம் செய்து ஒரு உலக மிகப்பெரிய ஒரு பாண்டிய மன்னனுடைய அரண்மனை அங்கு இருப்பதை கண்டுபிடித்து சர்வதேச உலகம் பிரான்ஸ் அதை அங்கீகரித்து விட்டது. இந்த மன்னர்களுடைய காலடி இடப்படாத இடம் உலகில் எங்கும் கிடையாது. நாங்கள் ஏன் இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம்? என்ன காரணம்? ஒரு சாதாரணமான ஒரு பெட்டிக்கடையிலே ஒரு எல்லா மக்களோடு மக்களாக நாங்கள் அந்த பொது நீரோட்டத்திலே எங்களால் பயணிக்க முடியவில்லை. ஒரு சகோதரன் எஸ்சி என்று சொல்வதாலே அவன் இறைவனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மனப்புத்தி எல்லா மக்களிடம் புறையொலி போயிருக்கிறது. அந்த உங்களுடைய பொது புத்தியை உடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் பட்டியல் இருந்து வெளியே போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை தடை இந்த இடப்பங்கீடு வைத்து நாங்களே மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதவிகளும் இந்த மன்னர்களும் தேவேந்திர குலவாளர் சமூகமும் ஏழைய பல 75 சமூகமும் அடைந்துவிட்டதா? உலகில் இருக்கக்கூடிய வெறும் மூணுகளுக்காக தான் பிராமணன் இருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அத்தனை உயர் பதவியும் அவன் தான் இருக்கிறான். எப்படி சாத்தியம் என்பதை மக்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவனே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான். இடப்பங்கீடு அந்த இட உதைகளில் இருப்பவர்கள் மட்டும்தான் வேலை போக முடியும். அவர்களுக்கு பெரிய சலுகை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை உயர்த்துகிறார்கள் என்ற ஒரு மாய பிம்பம் தான் தமிழ் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட திருவாளர்கள் இந்த தமிழ் மக்களை குறிப்பாக அந்த தமிழர்களின் மூத்த சமூகமான மன்னர்களும் தேவேந்திர குலவாளர்களை நிச்சயம் இவர்கள் ஒரு அனுசரணையான ஒரு கருணையான பார்வையாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் பொது புத்தியில் முழுக்க முழுக்க அவங்க மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் கூட பண்டாரன் வண்டியன் என்ற ஒரு நூலில் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே வெட்டும் பெருமான் பரம்பரையில் வந்து குறித்த பாண்டிய மன்னர்களின் கடைசி மன்னன் என்று தான் பதிவு செய்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு உங்களை நீங்களே அறிவித்துக் கொண்டீர்களே இசை வேளாளர்கள் என்று? அப்பொழுதெல்லாம் இந்த கேள்வி வரவில்லையா? ரயிலில் இறங்கி எவன் நேரடியாக முடிகின்றானோ அவன் தான் உண்மையான வேளாளர் என்கிற குறுந்தொகை. இதை எவனாவது மறக்க முடியுமா? அப்படி பார்க்க போனால் அந்த வேலையை செய்யக்கூடிய நாங்கள் தான். வேளாண் விஞ்ஞானி அருணா ராஜகோபால் அவர்கள் கூறுகின்றார்கள், உலகத்திலேயே இந்த நாட்டு நடவு என்பது மிக மோசமான ஒரு தொழில், முதுகெலும்பை உடைக்கின்ற ஒரு தொழில். அந்த தொழிலை சர்வசாதாரணமாக மட்டத்திமார்கள் வயலில் இறங்கி செய்கின்றார்கள். அதை அந்த நாட்டு அந்த தொழில்நுட்பம் என்ற அந்த நாட்டு நடவு என்ற தொழில்நுட்பத்தை உடைக்கக்கூடிய கருவி இதுவரை இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அவர் பயிர் செய்கிறார். ஐயா வரலாச்சாரியர் கே ஆர் அனுமந்தன் போர் என்று போனால் அது மன்னராக போகின்றார்கள். வயலில் இருக்கும்போது அவர்கள் பலராக போகின்றார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். இதைத்தான் ஏரோர் தலைவலி என்றும் ஏரோர் தேர்ச்சியும் என்றும் என்று தொல்காப்பியம் கூறியது. தொல்காப்பியம் என்ன சொன்னான்? ஏறும் போரும் இந்த மலர்களின் குலத்தொழில் என்று அவனை சொல்லியிருக்கின்றான். எங்களுடைய குல முன்னோன் தேவேந்திரனை குல முன்னோனாக கொண்ட மக்கள் நாங்கள் எப்படி ஒரு சாதாரண சாமானியனுக்கு கீழான ஒரு எஸ்சி என்ற கிளி நிலையில் நாங்கள் இருக்க முடியும்? எங்கள் வரலாறு தெரியாதவர்கள் எங்களை இப்படி வைத்து விட்டார்கள். எங்களுடைய வரலாறு மிகப்பெரியது. எங்களுடைய வரலாறு என்பதை எவனாலும் குறைத்து மதிப்பிட முடியாது. வியானாங்கோ டாவிசி என்ற மிகப்பெரிய ஒரு ஓவியன் உங்களுக்கு தெரியும். அவன் குழந்தை இயேசுவை வரைவதற்கு ஒரு மாடல் தேடுகின்றான்.
அந்த மாடல் செல்லும் பொழுது அழகான ஒரு குழந்தையை பார்க்கின்றார். அந்த குழந்தையை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஓவியர். அந்த ஓவியன் ஒரு குழந்தை இயேசுவை வரவதற்காக ஒரு மாடல் கேட்கின்றான். அந்த மாடல் கேட்டுக்கொண்டு ஒரு அழகான குழந்தையை பார்க்கின்றான். பார்த்த பின்பு அப்படியே வரைந்து விட்டார். அதற்கடுத்து ஒரு 25 காலம் வருகிறது. அந்த 25 படித்து அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்தை ஒரு மாடலாக வரைவதற்கு அவன் அலங்கோலமான முகம் கொண்ட ஒரு மனிதனை தேடி அழைக்கிறார். அந்த அலங்கோலமான முகத்தை பார்த்து அந்த மாடலை வைத்துக் கொண்டு வரைந்து விட்டு அந்த மாடலாக உட்கார்ந்த சகோதரனுக்கு ஒரு பெருந்தொகையை அந்த டாவிசி கொடுக்கின்றார். அந்த டாவிசியிடம் பணத்தை வாங்காமல் அந்த மாடலாக உட்கார்ந்தவன் கண்ணீர் சொரிய சொரியாதான். ஏனப்பா அழுகிறாய்? உன் மாடலாக உட்கார்ந்திருக்கு, உனக்கு பணம் கொடுத்து விட்டேனே, ஏன் நீ அழுகிறாய் என்று டாவிசி அந்த அலங்கோலமான முகம் கொண்ட மனிதனை கேட்கும் பொழுது, ஐயா, நான் தான் குழந்தை இயேசுவுக்கும் மாடலாக உட்கார்ந்திருந்தேன் என்று அந்த இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்துக்கும் நான் தான் இந்த மாடலாக உட்கார்ந்திருக்கேன், என் குடும்பம் சரியில்லை, அதனால் நான் இப்படி நாசமாக போய்விட்டேன் என்று சொன்னான். ரோம் சாம்ராஜ்யம் ஏன் தகர்ந்தது? ரோம் சாம்ராஜ்யத்தில் குடும்ப கட்டமைப்பு தகர்ந்ததால் தான் அந்த சாம்ராஜ்யம் கட்டமைத்து வீழ்ந்தது. உலகத்திலேயே குடும்பம் என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பை கட்டமைத்துக் கொடுத்தவர்கள் இந்த மன்னரன் தேவேந்திர குலவாளர்கள் தான். இன்றும் இரவில் ஓய்வெடுத்து தூங்குவதற்கு அந்த குடும்பம் ஒன்று இருந்தால் தான் அங்கு போய் நம்மால் ஓய்வெடுக்க முடியும். அப்படி ஒரு கட்டமைப்பை தந்தவர்கள் இவர்கள். வெறும் 500 ஆண்டு கால வரலாறு கொண்ட அமெரிக்க தேசத்திலே தேசத்திற்கு எதிராக அந்த நாட்டிற்குள் இருந்து விடுதலைக்காக போராடிய வியட்நாம் மக்கள் வெறித்தனமாக போராடினார்கள். உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய ஆகப்பெரிய சர்வாதிகாரி என்ற ஒரு திமுறோடு கொத்துக்குண்டுகளை அந்த வியட்நாம் மக்கள் மீது கொத்துக்கொத்தாக வீசியது அமெரிக்கா. அந்த வியட்நாம் மக்கள் வலையை கட்டி குண்டை பிடித்தார்கள். எப்பொழுது அந்த குண்டு வீச்சு இல்லாமல் இருக்குமோ அப்பொழுது வயலில் இறங்கி அவர்கள் வேளாண்மை செய்தார்கள், நெல்லை உற்பத்தி செய்தார்கள். எப்படி அப்பா இப்படி ஒரு நெஞ்சுரம் வந்தது என்று அந்த வியட்நாம் மக்களை பார்த்து கேட்ட பொழுது, எங்களுக்கு கோசிமின் என்ற ஒரு ஆகச்சிறந்த தலைவன் இருக்கிறான், அவரை காப்பாற்றியே தீர்வது என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம், ஆதலால் நாங்கள் இப்படி ஒரு உன்னதமான ஒரு நெஞ்சுரியை கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு பல தலைவர் பெருமக்கள் இருக்கின்றனர். ஐயா பேராசிரியர் ஞானசேகரன் அவர்கள், அண்ணன் கணிசாமி போன்ற எத்தனை, அக்கா சுபாஷினி மலைக்கு போன்ற எத்தனை தலைவர்கள். தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆகச்சிறந்த அறிவாளிகளை எல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு போட்டி வைத்தால் நிச்சயம் மதுரையில் தேவேந்திர குலவாளர்கள் சமூகத்தில் இருந்தால் குட்டீசர் போல புறப்படுவார்கள். அத்தனை அறிவும் திறமையும் எல்லாம் இருந்து எஸ்சி என்ற ஒரு கேவல மலச்சட்டிக்குள் நாங்கள் இருப்பதால் எங்களுடைய திறமை கூறிட்டப்படாமல் வழியே போய் கிடைக்கிறது. இந்த கேவலத்தை உழைப்பதற்கு தான் நாங்கள் போராடுகின்றோம். பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான் ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்டத்தை விடுதலையாக இருக்கும் என்பதை நாங்கள் முழுவதுமாக உட்பாங்கித்தால் எந்த இடத்திலாவது ஒரு சம்மந்தம் இருக்கிறதா? இந்த திராவிட திருவாளர்கள் 67 எந்த சாபக்கேடு இந்த திராவிட மண்ணில் குடித்தார்களோ, ஒரு சூடாண்டியில் ஒரு சகோதரனுக்கு ஒரு இடம், 100 சகோதரனுக்கு ஒரு இடம், ஒரு தமிழ் சாதி என்ற ஒரு தமிழன் என்ற ஓர்மையோடு ஒரு இடத்திலே கூட சுடுவதற்கோ அல்லது இட்டு புதைப்பதற்கோ ஒரு நீதி கிடையாது. இவர்கள் எல்லாம் சமூக நீதி பேசுவதற்கு தகுதியானவர்களா? காரி உமிழ வேண்டும், இவர்கள் மூஞ்சிலே காரி உமிழ வேண்டும். திராவிடம் என்பது என்று இந்த தமிழ் மண்ணில் பொசுக்கப்படுகிறதோ அன்றுதான் உண்மையான சமத்துவமானது வெளியே வரும். அதுவரை நீதி நேர்மை கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. உலகமே ஒரு காலத்தில் இந்த மல்லரனும் தேவேந்திர குலவாளர்கள் யார் என்று தேடியது, கூகுளிலே தேடியது. அப்படி ஒரு தேடல் விதையை, மூல விதையை ஒரு அரசு விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மல்லரனும் தேவேந்திர குலவாளர்களினுடைய வரலாறை கிட்டத்தட்ட 26 ஒரு துண்டுச்சிட்டு எழுதாமல் வாசித்தார், படித்தார் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய வரலாறு. பாராளுமன்றத்திலே 7 பெருமாட்டிகள், 7 ஆளுமைகள் இந்த மல்லரனும் தேவேந்திர குலவாளர்களை மட்டும்தான் உலக வரலாறில் பேசிய சரித்திரங்களுக்கு மட்டும்தான். அதை செய்தது பாரதிய ஜனதா.
அந்த பாரதிய ஜனதாவிற்கு நாங்கள் நாலு இடங்களை இன்று கொடுத்திருக்கிறோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த மதுரையின் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுவதற்கான உறுதியை மத்திய பாரதிய ஜனதா அரசு தலைமையானால் நிச்சயமாக எங்கள் உயிரை குறித்து 40-க்கு 40 உங்களுக்கு வென்று காட்டுவோம். இந்த சமூகத்தை இந்த இடத்தில் நான் சார்ந்திருந்த தமிழர் அடையாள மீட்பு கட்சியின் சார்பாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.